சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலேயே மிகவும் இளம் வயது வேட்பாளராக அனுசயா இருக்கிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைப்போம். அம்மா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து இளம் பெண்ணாக இருக்கீங்க, இந்த வயசில் உங்களுக்கு இந்த அரசியல் ஈடுபடணும், அரசியலில் ஈடுபட்டு தேர்தல் களத்தில் போட்டிடுன்ற எண்ணம் எதுக்கு எப்படி வந்ததுங்க? சார், எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே மக்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே சின்ன வயசுலேருந்தே ஆசைங்க சார். அதுக்காக தான் நான் என்னோடய படிப்பு கூட வந்துட்டு ஒரு சமூக சேவையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நர்சிங் படிப்பு தேர்ந்தெடுத்தேன். அது அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம எந்த நம்ம தனிப்பட்ட ஒரு மனிதனை எவ்வளோ தனிப்பட்ட ஒரு மனிதனால் எந்த ஒரு உதவி செஞ்சாலுமே இந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்துட்டு ஒரு சில மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஒரு சில மக்கள் வந்துட்டு நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. அதில் நம்ம யாரையோ ஒருத்தர் சார்ந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடிஞ்சது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நான் யோசிக்கும் போது தான் மக்கள் நீதிமய தலைவர் வந்து டாக்டர் கமலஹாசன் அவர்கள் 2018 மக்களுக்கான ஒரு கட்சி வந்து மக்கள் நீதிமையன் என்ற தலைப்பில் ஓப்பன் ஆரம்பித்தார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் குடியிருக்கீங்க, இப்போ மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கீங்க. இது என்ன நீங்களாக கேட்டதா இல்லை எப்படி இங்கே யாரும் நிற்கலை அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதா? இல்லை சார், நானே விருப்பப்பட்டு கேட்டது தான். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 66 கூட அந்த திட்டம் கூட வந்துட்டு நான் ஓமலூர் தொகுதி தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஓமலூர் தொகுதியோட மேட்டூர் தொகுதிக்கு தான் நம்ம நிறையா நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை சார். அதுக்காக தான் நான் ஓமலூர் தொகுதி நானே தான் விருப்பப்பட்டு கேட்டேன். எனக்கு சீட் கொடுத்துருந்தாங்க, தலைமையில் எனக்கு இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுடைய இந்த எளிமையான பிரச்சாரத்துக்கு வாக்கு கிடைக்குமா? நிச்சயமாக சார். என்னோட நான் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக போனால் கூட எனக்கு இந்தளவுக்கு வரவேற்பு இருக்குமான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. நான் ஒரு வீடு வீடாக போயிட்டு நாங்கள் எப்போ ஒரு சாதாரண பெண்ணாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சாதாரண எல்லோரும் 10 out of 11 அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். உண்மையிலுமே அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சார். உள்ளே வர வச்சு தண்ணி கொடுத்து டீ சாப்பிடுங்க, அந்த அளவுக்கு நல்லாவே இது பண்ணி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் பெண்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் தருவேன், மாதம் 1500 தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து இப்போ தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் பெண்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கா? நீங்கள் பேசும்போது அவங்க பெண்கள் என்ன சொல்கிறாங்க? சார், எல்லாமே வந்துட்டு இலவசமாக தரேன் தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இலவசமாக கொடுத்தாலுமே அந்த பொருள் வந்துட்டு 1 to 2 months மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பெண்களுக்கு வந்துட்டு சானிட்டரி நாப்கின் வந்துட்டு அரசே கொண்டு சேர்க்கும் வகையில், பொது விநியோகமாக அரசே கொண்டு சேர்க்கும் வகையில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் கண்ணியமான ஊதியம், அவங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ சுயதொழில் சிறு குறு தொழில் வந்துட்டு செய்கிறதுக்கு அரசே ஏற்பாடு செய்யும்படி நாங்கள் அமைத்து கொடுப்போம் சார். இல்லை, நீ சின்ன பொண்ணாக இருக்க, உனக்கெல்லாம் அரசியல் தேவையா ஏமா அப்படின்னு யாரும் கேட்கலையா? இதனால் வரைக்கும் அந்த மாதிரி யாருமே எனக்கு கேட்டதில்லை சார். யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு அரசியல் வரணும், நீங்கள் வந்ததுக்கு நான் உங்களை வந்துட்டு வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த வயசுலேயே அரசியல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் என்னை ஒருத்தரும் கேட்டதே கிடையாது சார். எதிர்கால கனவு அப்படின்னா என்ன உங்களுக்கு? சார், என்னால் இயன்ற வரைக்கும் மக்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு நேர்மையாக செயல்படணும், என்னால் முடிந்த அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும். உங்களுடைய இந்த இளம் வயதில் நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.